శ్రీమతే సకల జ్ఞాన సామ్రాజ్య పతమీయుషే ధర్మ చక్రభృతే భర్త్రే నమ సంసార భీముషే నమస్తమ ఫట చన్న జగదుద్యోత హేతవే జినేంద్రాం సుమతే తత్వ ప్రభాభార భాసినే ఓం హ్రీం శ్రీం క్లీం ఐం అర్ఘం శివృషభతీర్థంక్రాయ నమో నమః. சென்ற பதிவில் பீம முனிவர் கேவல ஞானம் அடைஞ்ச போது அந்த பூஜைக்காக வர்ற தேவர்கள் குழாத்தோடு வந்த நாலு தேவ மகளிர்கள், அவங்க அவங்களோட தோழிகள் நாலு வித்யாதர தேவியர்கள் நாலு பேர், இவங்க நாலு பேர் இந்த எட்டு பேரும் தனக்கு யார் பணவனாக வருவாங்கன்னு கேட்குறாங்க. அதுக்கு பகவான் வந்து பிங்களன் அதிபிங்களன் பிங்களன் பிங்களனோட புத்திரன் அதிபிங்களன் இவங்க ரெண்டு பேரும் இப்போவே இறந்து இங்கே வந்து தேவனாக பிறந்து பிங்களன் வந்து இந்த தேவ மகளிர்களுக்கு கணவனாகவும் அதிபிங்களன் வந்து வித்யாதர மகளிர்களுக்கு கணவனாகவும் வரப்போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. அது அதே மாதிரியே நடக்குது. எல்லாம் நடந்து முடிஞ்ச பிறகு எல்லோரும் கேவல உற்பத்தி பூஜையை பண்ணிவிட்டு அவங்கவுங்க இடத்துக்கு போகிறாங்க. இந்த ஹிரண்யவர்மாவாகவும் பிரபாவதியாகவும் இருந்து இப்போ தேவர்களாக இருக்கிற ரெண்டு பேரும் நாங்களும் இதெல்லாம் பார்த்துட்டு விடை பெற்றுக்கிட்டு எங்களோட தேவலோகத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. இது சுலோச்சனை இந்த கதையை வந்து ஜெயக்குமாரன் கிட்ட சொல்லும்போது இதுக்கு மீதி இன்னும் இருக்கிற மீதி கதையும் சொல்லு நம்மளோட பூர்வ கதையை அப்படின்னு ஜெயக்குமாரன் அரசன் கேட்குறாரு. அதுதான் அந்த ஸ்ரீபால வாசுபாலர் சரிதத்தையும் சொல்லுன்னு சொல்கிறாரு. இது சுலோச்சனை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிற வரைக்கும் போன பதிவில் பார்த்தோம். இந்த பதிவு தொடர்ந்து பார்க்கலாம். ஜம்பு த்வீப பூர்வ விதேக புஷ்கலாவதி விஷய புண்டரீகனி நகரத்து ராஜா குணபாலன் தேவி குபேரஸ்ரீ இவர்கட்கு வசுபாலனும் ஸ்ரீபாலனும் என இருவர் புத்திரர் குணபால மகாராஜன் சம்சார வைராக்கியம் வந்து வசுபாலனுக்கு ராஜ்ய பதத்தினையும் ஸ்ரீபாலனுக்கு யவராஜ பதத்தினையும் கொடுத்து தீக்ஷா பிராப்தனாகி தப பிரபாவத்தால் பிரமதவனத்து சுரகிரி என்னும் பர்வதத்து எழுந்தருளி இருந்த இவருக்கு கேவலோற்பத்தி ஆதலும் வனபாலகன் வந்து கேவலோற்பத்தி மகோத்சவத்தினை அறிவிப்ப அதனை கேட்டு அதிப்ரீத்தராகி எதிரெழுந்து ஏழடி சென்று வினயோபச்சாரம் செய்த பின் சொல்லிய வனபாலகனுக்கு அதிக பிரசாதம் செய்து கோஷணா பூர்வகமாக நகர ஜனங்களோடு கூட கேவல பூஜார்த்தமாக வருவீராமின் என்று வசுபால ஸ்ரீபாலர்களை விடுத்து குபேரஸ்ரீ முந்துறவே போகி பகவானை நமஸ்கரித்திருந்தனள். இதான் நமக்கு தெரியும் இல்லையா, இவர் குணபாலன் ராஜா குபேரஸ்ரீ ராணி. இவங்க குணபாலன் வந்து அவர் குபேர பிரியன் தீட்சை எடுக்கும்போது குணபால ராஜாவும் தீட்சை எடுத்துடுறாரு இல்லையா. தன்னோட பசங்க ரெண்டு பேரில் பெரிய பையன் வசுபாலனுக்கு ராஜ்ய பதவியும் ஸ்ரீபாலனுக்கு யுவராஜ பதவியும் கொடுத்துட்டு அவர் தீட்சை எடுத்துடுறாரு. அப்படி தீட்சை எடுத்துட்டு அவரோட தப பிரபாவத்தால் பிரமதவனத்து சூரகிரின்ற மலை மேலே அவர் எழுந்தள்ளி இருக்கும்போது அவருக்கு கேவல உற்பத்தி கிடைக்குது, கேவல ஞானம் அடைகிறார். இதை வந்து வனபாலகன் ஒருத்தன் வந்து இங்கே அரண்மனையில் வந்து சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு குபேரஸ்ரீக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. எழுந்து ஏழடி முன்னாடி சென்று வினயோபசாரம் செய்கிறாங்க. அதை கேட்ட உடனே செஞ்சுட்டு வனபாலகனுக்கு நல்ல அதிக பிரசாதம் செய்துன்னா அவங்க தேவையான கௌரவம் பண்ணி அவருக்கு பரிசுகளை கொடுத்துட்டு தன்னோட பிள்ளைங்க வசுபால ஸ்ரீபாலர்கிட்ட என்ன சொல்கிறாங்க, கோஷணா இந்த மாதிரி அறிவித்து இந்த கேவல ஞானம் அடைஞ்சிட்டார் முனிவர்னு சொல்லி கோஷணை பண்ணி நகர ஜனங்களை எல்லாம் கூட்டிக்கிட்டு கேவல ஞான பூஜை பண்ணுறதுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டு இவங்க முன்னாடி போய் பகவானை நமஸ்கரிக்கிறாங்க.
அதற்பின் ஸ்ரீபால வசுபாலர்கள் விபூதி சகிதமாக சென்று பிரம்மதவனம் அடைதலும் அங்கே ஜகத்பால சக்கரவர்த்தி ராஜ்ய பரித்தியாகம் பண்ணி தீட்சித்த விடமாகி தேவதா விசேஷத்தால் அதிஷ்டிதமாகியதொரு ஆலமரத்தின் கீழ் நிருத்தியம் பண்ணுகின்றாரை கண்டு ஸ்ரீபாலகுமாரன் சொல்லுவான். இது மாதிரி நாட்டில் கோஷணை பண்ணி கேவலப்பத்தி பூஜைக்காக போகணும்னு சொல்லி ஜனங்களெல்லாம் கூட்டிக்கிட்டு இவங்க தன்னோட பரிவாரங்களோட போகிறாங்க. ஸ்ரீபாலனும் வசுபாலனும் அங்கே போ அந்த பிரமத வனத்துக்கு போகிறாங்க. அங்கே இந்த ஜெகத்பால சக்கரவர்த்தி ராஜ்யம் பரித்தியாகம் பண்ணி தீட்சை வாங்கின இடத்துல ஒரு தேவதையோட அவங்களோட சக்தியால் அங்கே ஒரு ஆலமரம் இருக்கு. அந்த ஆலமரத்துக்கு அந்த ஆலமரத்தில் அவங்க அந்த தேவதை வந்து அது அடியில் இருக்கிற மாதிரி அதான் அது விசேஷ அதிஷ்டித்தமாக தேவதை அந்த ஆலமரத்து அடியில் வாசம் பண்ணுது. அந்த ஆலமரத்தில் கீழே நிருத்தியம் பண்ணுகின்றவரை கண்டு ஸ்ரீபாலகுமாரன் சொல்கிறார். அந்த ஆலமரத்து கீழே நடனம் ஆடிட்டு இருக்கிறாங்க. அவங்கள பார்த்து ஸ்ரீபாலகுமாரன் சொல்கிறாராம். என்ன சொல்கிறாரு பார்க்கலாம். புருஷன் ஸ்திரீ வேஷம் கொண்டு கூத்தாடுகின்றான், ஸ்ரீ புருஷ வேஷம் கொண்டு கூத்தாடுகின்றாள், இந்த நாட்டியம் மனோகரமாகின்றது என்று சொல்லிய வசனத்தை கேட்ட நர்த்தகி மூர்ச்சை இணை அடைதலும் அவளை உச்சிட்டோ உபச்சாரங்களால் தேற்றிய பின் ஒருத்தி குமாரனுக்கு அறிவிப்பாள். என்ன சொல்கிறாரு, இந்த நிருத்தியம் பண்ணிட்டு இருக்கிற பண்ணிட்டுருக்கிறவங்கள பார்த்த ஸ்ரீபாலகுமாரன் என்ன சொல்கிறாரு, புருஷன் ஸ்திரீ வேஷம் போட்டுக்கிட்டு கூத்தாடுறான், ஸ்திரீயாக இருக்கிறவ புருஷ வேஷம் போட்டுக்கிட்டு கூத்தாடின்ட்டுருக்காங்க, ஆனால் இந்த நாட்டியம் பார்க்கறதுக்கு ரொம்ப மனோகரமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே நடனம் ஆடிக்கிட்டு இருக்கிற நர்த்தகி வந்து மூச்சையை போட்டு விழுறாங்க. அவளுக்கு உச்சிதமான உபசாரங்கள்லாம் பண்ணி மூச்சையை தெளிவித்த பிறகு ஒருத்தி வந்து குமாரன் கிட்ட சொல்கிறா. என்ன சொல்கிறா, சுரம்ய விஷய ஸ்ரீபுர நகரத்து ராஜா ஸ்ரீதரன் தேவி ஸ்ரீமதி இவர்கட்கு புத்திரி ஜெயவதி என்பாள். இவளது உற்பத்தி திவசத்திலே நைமித்திக ஆதேசம் இவள் சக்கரவர்த்திக்கு தேவியாகுவள். அதாவது சுரம்ய நாட்டில் ஸ்ரீபுர நகரத்தில் ராஜா ஸ்ரீதரன் அவனோட மனைவி ஸ்ரீமதி இவங்களுக்கு புத்திரி வந்து ஜெயவதி. இவ பிறந்தபோது உற்பத்தி திவசத்தில்னா இவ பிறந்தபோது நைமித்திக ஆதேசம், ஜோசியக்காரன் ஆதேசம்னா ஒரு ஆணை இல்லைன்னா ஒரு கட்டளை இல்லைன்னா என்ன நடக்க போகுதுன்னு சொல்கிறது. அந்த மாதிரி என்ன சொல்லியிருக்காருன்னா ஒரு சக்கரவர்த்திக்கு இவ தேவி ஆவா அப்படின்னு சொல்கிறாங்க. அவனும் நாட்டிய காலத்து ஸ்திரீ புருஷ வேஷம் அறியும் என்றலில் யாங்களும் தத் பரிச்சார்த்தமாக தெரிகின்றோம். உன் கண்ணே கண்டனம் யான் பிரியலதி என்பேன், என் புத்திரி இவள் மனோவேக என்பாள், புருஷ வேஷம் கொண்டு கூத்தாடினாள், இவன் வாசவன் என்பான், ஸ்திரீ வேஷம் கொண்டு கூத்தாடினான் என்று சொல்ல இந்த நிமித்திகன் என்ன சொல்லியிருக்காங்க, அந்த சக்கரவர்த்திக்கு இவ தேவியாவா, அந்த சக்கரவர்த்தி எப்படிப்பட்ட திறமை வாய்ந்தவர்னா நாட்டியம் ஆடின்னுருக்கிற போது ஸ்திரீ புருஷ வேஷம், யார் ஸ்திரீ நிஜமான ஸ்திரீ யார் புருஷன் யார், யார் ஸ்திரீயாக இருந்து புருஷ வேஷம் போட்டு நாட்டியம் ஆடுறாங்களா, இல்லை புருஷனாக இருந்து ஸ்திரீ வேஷத்தில் நாட்டியம் ஆடுறாங்களா, இதெல்லாம் அறியிற திறமை இருக்குது அவருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நாங்கள் அதை பரீட்சை பண்ணுறதுக்காக ஊர் ஊராக தெரிஞ்சுட்டுருக்குறோம். நீ இதை சொன்னதை வச்சு இப்போ நாங்கள் கண்டுபிடிச்சோம் அவங்க தான் அப்படின்ட்டு. என் பேர் பிரியரதி, என்னோடய புத்திரி மதன வேகை, இவ தான் இப்போ புருஷ வேஷம் போட்டுட்டு கூத்தாடினா, இவன் வாசவன்றவன், இவன் தான் ஸ்திரீ வேஷம் போட்டு கூத்தாடினா அப்படின்னு சொல்கிறா. யார் சொல்கிறது, பிரியரதி என்ற நர்த்தகி சொல்கிறா. இதை கேட்ட நரபதிகள் அதி பிரீத்தராகி அவர்களுக்கு அதிக பிரசாதம் செய்து சுரகிரியை நோக்கி போகின்ற பொழுது ராகபுரம் என்னும் நகரத்து ஸ்தனிதவேகன் என்னும் வித்யாதரனுக்கும் ஜோதிர்வேகைக்கும் புத்திரன் அஷினிவேகன் என்பான். இவன் ஸ்ரீபாலகுமாரனுக்கு
பூர்வ பவ பயிலியாதலில் அவனை வதிப்பான் வேண்டி ஒரு குதிரையாகி குறுகுதலும் குமாரனும் அதை கண்டு அதன் இசை ஏறி கொண்டு போதலும் அதுவும் சிறிதினம் சென்று ஆகாசத்தை எழுந்து தன் வடிவினை கொண்டபொழுது முன் சொன்ன வடவிருட்ச மூலத்து வசிக்கும் தேவதையால் காக்கப்பட்டு வித்யாதரன் தேவதைக்கு அஞ்சி விட்டு போயினன். இவங்க சொன்னதை கேட்டுட்டு ராஜாலாம் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. வசுபாலன் ஸ்ரீபாலன் அவங்க வந்து இந்த இவங்களுக்கு சன்மானம்லாம் பண்ணிட்டு கேவல உற்பத்தி ஆயிருக்குது இல்லையா, இவருக்கு குணபால ராஜாவுக்கு அந்த இடம் சுரகிரி, சுரகிரின்ற மலை அங்கே போ அங்கே போயின்னு இருக்காங்க. அப்படி போகும்போது ராகபுரம்ன்ற ஒரு நகரத்தில் ஸ்தனித வேகன்ற ஒரு வித்யாதரன் இருக்கிறான், அவனோட மனைவி ஜோதிர் வேகை, இவங்க ரெண்டு பேருக்கும் புத்திரன் வந்து அசினி வேகன். இந்த அசினி வேகன் பூர்வ ஜென்மத்தில் ஸ்ரீபாலகுமாரனோட வைரியாக இருந்திருக்கான், எதிரியாக இருந்திருக்கான். அதனால் அவன் ஸ்ரீபால கொல்றதுக்காக இப்போ இங்கே வராங்க இல்லையா, இந்த நேரத்தில் கொண்டு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யுக்தி பண்ணிக்கிட்டு குதிரையாக வடிவம் எடுத்துக்கின்னு அங்கே வராரு. அதை பார்த்ததும் ஸ்ரீபாலகுமாரனுக்கு அந்த குதிரையை பார்த்ததும் ஆசையாயிடுது, அது மேலே ஏறி உக்காந்துக்கிறாரு. அது மேலே உக்காந்ததும் அது என்ன பண்ணுது, கொஞ்சம் தூரம் ஓடி போயிட்டு அப்படியே ஆகாசத்தில் எழுந்திருக்குது, ஆகாசத்தில் பறக்குது, அப்படியே தன்னோட வடிவை எடுக்க பார்க்குது. அதாவது அசினி வேகன் தானே அந்த வித்யாதரனை அந்த வடிவம் எடுக்கும்போது இந்த முன்னாடி ஆலமரத்து அடியில் ஒரு தேவதை இருந்துச்சு இல்லையா, அந்த தேவதை உடனே அவன்கிட்ட இருந்து அவனை தடுக்குது, அசினி வேகனை தடுத்து ஸ்ரீபாலரை காப்பாற்றுது. இந்த தேவதைக்கு பயந்து வித்யாதரன் வந்து ஸ்ரீபாலரை விட்டுட்டு போயிடுறான், அதே இடத்துல அந்த ஆகாசத்துலேயே அப்படியே விட்டுடுறான். குமாரனும் தேவதையால் ஏவப்பட்ட பர்ணலகு என்னும் வித்தியினால் பாதையின்றி ரத்னாவர்த்தம் என்னும் பர்வத பார்ஸ்வத்து வீதர தேவதையும் இப்பிரதேசங்களில் இவனுக்கு வரும் விபவங்கள் பலவும் உல என நினைத்து போயிற்று. தேவதை உடனே என்ன பண்ணுது, பர்ணலகு அப்படின்னு ஒரு வித்தை, அதாவது இந்த இலை லகுவாக அப்படியே பறந்து வந்து அப்படி பூமியில் இறங்குற மாதிரி அந்த மாதிரி ஒரு வித்தை, அதே மாதிரி அந்த வித்தையை வச்சு அவனை கீழே இறக்குது. அவன் ரத்னாவர்த்தம் அப்படின்ற ஒரு பர்வதத்து மலைக்கு பக்கத்தில் பார்ஸ்வத்து பார்ஸ்வத்துன்னா பக்கத்தில் அந்த மலைக்கு பக்கத்தில் கீழே விழறாரு. விழுந்த பிறகு அந்த தேவதை என்ன நினைக்குது, இந்த இடத்துல இவருக்கு நிறைய விபவங்கள் வருது, நிறைய விபவங்கள்லாம் வரப்போகுது அப்படின்னு நினச்சிக்கிட்டு போயிடுது. குமாரனும் சோக்கமின்றி இது பூர்வ கிருத்த கர்ம பரிபாகம் என்று நினைந்து ஒரு தடாகம் அடைந்து ஸ்நான பான பல பக்ஷணாதிகளால் சிரமம் தீர்ந்திருத்தலும் அங்கே சந்நிகத்தராகியதொரு பிரசாதத்து நின்று ராஜபுத்திரிகள் அறுவர் புறப்பட்டு குமார சமீபம் அடைந்து வினய சகிதமாக தமது தேசத்தையும் மாதா பிதாக்களது நாமங்களையும் அசினி வேகனால் பலாத்காரத்தினால் கொடுப்போந்து தம்மை வைத்தமை முதலாகிய விருத்தாந்தத்தையும் சொல்ல கேட்ட குமாரனும் அணுகம்பையோடு கூடி தனது விருத்தாந்தத்தினையும் அறிவித்திருப்ப அசினி வேகனால் குமாரவத நிமித்தமாக விடுதரப்பட்ட வித்யுத் வேகை என்னும் அவனுடன் பிறந்தாள் குமாரனை குறுகி அவனது ரூப லாவண்ய அதிசயத்தை காண்டலும் மதன வியாக்குல சித்தத்தினலாகி மற்றொரு வரலாறு சொல்லுவாள். இந்த மாதிரி இந்த ரத்னாவர்த்த மலைக்கு பக்கத்தில் விழுந்த இவர் ஸ்ரீபாலர் எழுந்து தன்னோட ஸ்நான பானெல்லாம் பண்ணிக்கிட்டு பல பக்ஷணெல்லாம் சாப்பிட்டு சிரமம் தீர்ந்து இருக்கிறாரு. அந்த இடத்துல ஒரு ஒரு அரண்மனை இருக்குது, அங்கே சந்நிகித்தமாகியது ஒரு பிரசாதம், அந்த இடத்துல ஒரு அரண்மனை இருக்குது. அந்த அரண்மனையிலிருந்து ராஜபுத்திரிகள் 6 பேர் வராங்க, கிளம்பி வந்து குமார சமீபம் அடைஞ்சு அவர்கிட்ட வினயமாக தன்னோட தேசம் தன்னோட மாதா பிதாக்களோட பேர் அதெல்லாம் சொல்லிட்டு அசனி வேகன் தான் எங்களை பலாத்காரமாக இங்கே கொண்டாந்து வச்சுருக்காரு அப்படின்னு எல்லா விருத்தாந்தத்தையும் சொல்கிறாங்க. இதை கேட்ட குமாரனுக்கு அவங்க மேலே ரொம்ப
அருள் பறக்குது, பாவம் அப்படின்ற மாதிரி ஒரு தயவு பறக்குது. அவரும் தன்னோட விருத்தாந்தத்தையும் சொல்றாரு. இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அசனி வேகன் வந்து இந்த ஆலமரத்தாடியில் இந்த தேவதையை பயந்து தானே ஸ்ரீபாலம விட்டுட்டு போயிட்டு, அதனால் அவன் தன்னால் கொல்ல முடியாததால் தன் தங்கை அவ பேர் என்ன வித்யுத் வேகை, அவ தன் கூட பிறந்தவள வித்யுத் வேகையை அனுப்பி போய் நீ பால ஸ்ரீபாலகுமாரனை கொண்டுட்டுவான்னு அனுப்பியிருக்கிறான் போல இருக்குது. அந்த வித்யுத் வேகை இங்கே வரா. அவள் இந்த ஸ்ரீபாலரை வதைக்கிறதுக்காக தான் வரா. ஆனால் குமாரனை பார்த்ததும் அவரோட ரூப லாவண்ய அதிசயத்தை பார்த்ததும் இவங்களுக்கு ரொம்ப அப்படியே பயங்கரமாக மனசு வியாக்குல சுத்தமாயிடுச்சு, மதன வியாக்குல சுத்தமாயிடுச்சு. அவர் மேலே ரொம்ப பிரியம் வந்துடுது. அதனால் இவ இன்னும் ஒரு கதையை சொல்கிறா. என்ன கதை சொல்கிறா? ராகபுராதிபதி ஸ்தனித வேகனுக்கும் ஜோதிர் வேகைக்கும் புத்திரனாகி எனக்கு அக்ரஜனாகிய அசினி வேகன் உன்னை மைத்துன நாதல் வேண்டி இங்கே கொடுபோந்தனன். அதாவது ராகபுரத்து ராஜா அசினி வேகன் ஸ்தனித வேகனுக்கும் ஜோதிர் வேகைக்கும் புத்திரனாகவும் எனக்கு அக்ரஜன்னா அண்ணன், எனக்கு அக்ரஜன் என்னோட அண்ணனாக இருக்கிற அசினி வேகன் தான் உன்னை வந்து உன்னை தன்னுடைய மைத்துனனை ஆக்கிக்கணும்னு இங்கே கொண்டு வந்தார். இப்பொழுது ரத்னாவர்த்தகிரியிலிருந்து குமாரனை சென்றடைவாயாக என்று சொல்ல யான் நின்னை அடைந்தேன் என்று சொல்லி இங்கித சிரேஷ்டி தங்களால் தனது காம பரவச சித்த விகாரத்தை அறிவித்து சமீபவர்த்தியாகியதொரு பவனத்தை காட்டி அதனை அடைதும் போதுவாயாக என்றலும் குமாரனது அநாதரத்தை அறிந்து அவ்விடத்தே ஒரு பவனத்தை நிர்மித்து ராஜகன்யைகளோடு கூட இருந்தனள். இப்போ ரத்னாவர்த்த பர்வதை பக்கத்தில் குமாரன் இருக்கிறாரு. ஸ்ரீபாலகுமாரன் நீ போய் அவரை போய் சேர்ந்துக்கோ அப்படின்னு எங்கள் அண்ணன் சொன்னார். அதனால தான் நான் உன்னை வந்து சேரத்துக்கு வந்தேன். ஒரு புது கதை விடுறாங்க. நிஜமாக வந்தது ஸ்ரீபாலரை கொல்றதுக்கு அவங்க அண்ணன் அனுப்புகிறாங்க, அதுக்கு தான் வராங்க. ஆனால் ஸ்ரீபாலரோட அழகில் மயங்கி போய் அவர்கிட்ட இந்த மாதிரி உன்னை மைத்துனனை அடையிறதுக்காக எங்கள் அண்ணன் தான் உன்னை தூக்கின்னு வந்தார். ஆனால் இந்த ரத்னாவர்த்த பர்வதத்துக்கு உன்னை விட்டுட்டு போகவே என்னை போய் உங்களுக்கு கூட இருக்க சொன்னார் அப்படின்னு ஒரு கதையை விடுறாங்க. அதை சொல்லிட்டு தன்னோட மனசில் இருக்கிற காம பரவசத்தை காமிக்கிறதுக்கு சேஷ்டெல்லாம் பண்ணுறாங்க. அங்கே பக்கத்தில் ஒரு பவனம் ஒரு அரண்மனை காமிச்சு வா நம்ம அங்கே போகலாம் அப்படின்னு கூப்பிட்றாங்க. ஆனால் ஸ்ரீபாலகுமாரன் வந்து அதை கண்டுக்கவே இல்லை ரொம்ப அலட்சியமாக இருந்துடுறாரு. அதனால் இவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த இடத்துலேயே ஒரு பவனத்தை நிர்மாணம் பண்ணி அவங்களோட ராஜகன்னிகளோட அதிலேயே இருக்கிறாங்க அந்த வித்யுத் வேகை. அவ்வளவில் வித்யுத் வேகையுடைய செடி அனங்கப்பதாகை என்பவள் குறுகி குமாரனுக்கு அறிவிப்பாள், உன் சுவாமியாகிய ஜினேஸ்வரனது பார்ஸ்வத்தே பூஜார்த்தமாக சந்நிகித்தனாகிய ஜோதிர் வேகைக்கு பிதாவாகியவனுக்கு குபேர ஸ்ரீயாகிய நின் மாதா சொல்லுவாள். ஸ்தனித வேகன் தனக்கு ஜாமாத்தாவாகும் ஸ்ரீபாலகுமாரனை யாதானும் ஒரு உபாயத்தால் தேடித் தருவானாக என்று சொல்லினாதலின் அவனும் தன் சுதனை ஏவ நின் மைத்துனனாகிய அவனே நின்னை கொண்டு போந்தனன். அதாவது இந்த வித்யுத் வேகையோட தோழி அணங்க பதாகை அவ வந்து குமரன் கிட்ட சொல்ற என்ன சொல்றன்னா, அதாவது உன் பகவான் தினேஸ்வரனை கும்பிட்றதுக்கு அங்கே வந்த ஜோதிர் வேகையோட பிதாவிட்கிட்ட உன் அம்மா குபேரஸ்ரீ என்ன சொன்னாங்கன்னா, இந்த இடத்துல வித்யுத் வேகையோட பிதான்னு வர்றதுக்கு ஜோதிர் வேகையோட பிதான்னு வந்துட்டு இருக்குது. வித்யுத் வேகையோட பிதா தான் ஸ்தனித வேகன். அவனோட மனைவி பேர் தான் ஜோதிர் வேகை. அதனால் இந்த இடத்துல அது ஒரு சின்ன மிஸ்டேக் ஆகிருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் நான். அவங்க குபேரஸ்ரீ என்ன சொல்கிறாங்க, அவங்களோட புள்ள ஸ்ரீபாலர் இந்த குதிரை வடிவத்தில் வந்து ஒரு வித்யாதரன் தூக்கி போயிட்டான் இல்லையா, அதனால்
அதை தேடுறதுக்காக அவங்க அங்கே கோயிலுக்கு வர்ற அவங்க அப்பா ஸ்தனித வேகன் வித்யுத் வேகையோட அப்பா கோயிலுக்கு வராங்க. அவங்கிட்ட உனக்கு ஜாமாத்தாவாகும், நீ உனக்கு ஜாமாத்தானா மருமகன், உனக்கு மருமகனாக போகிற ஸ்ரீபாலகுமாரனை ஏதாவது ஒரு உபாயத்தில் தேடித்தா அப்படின்னு சொன்னாங்களாம்மா. இந்த அம்மா ஒரு கதை விட்டுது. அனங்க பதாகை வந்து ஒரு கதை சொல்லுது, உங்கள் அம்மா தான் வித்யுத் வேகையோட அப்பா கிட்ட அவர் கோயிலுக்கு போயிருந்தபோது உனக்கு மருமகனாக போகிற ஸ்ரீபாலகுமாரனை ஏதாவது ஒரு உபாயம் பண்ணி தேடித்தா அப்படின்னு சொன்னாங்க. தனக்கு மருமகனாக போகிறவனாச்சே அப்படின்னு அவர் என்ன பண்ணார், ஸ்தனித வேகன் என்ன பண்ணார், தன்னோட புள்ள சுதனையேன்னு பையனையே தன்னோட பையன் அசனி வேகனையே போய் உன்னோட மைத்துனு கூட்டிகிட்டு வான்னு அனுப்புகிறாரு, அவர் தான் உன்னை கூட்டின்னு போ, அதனால தான் அவர் உன்னை கூட்டின்னு போனார் அப்படின்னு இந்த அனங்க பதாகை சொல்லுது. எப்படி எப்படியெல்லாம் கதை வருது பாருங்கள். அவங்க அம்மா என்னவோ மறைமுகமாக ஸ்ரீபாலகுமாரனுக்கு உன் பொண்ணு கட்டி வையின்னு சொன்ன மாதிரி கொண்டு வந்துடுறாங்க. இங்கே உத்தரஸ்ரேணியில் அணிலவேகன் என்னும் வித்யாதரன் அவனுக்கு துவேஷி ஆதலில் அவனால் குமாரனுக்கு பிரமாதத்தை ஆசங்கித்து அபாயமின்றியே கொடுப்போது வீராமின் என்று சொல்லி அசனி வேகனால் விடுதலப்பட்டு யாங்கள் நின்னை அடைந்தன மாதலில் வித்யுத் வேகை நின்னை காதலித்தனள். அபாயமின்றியே நின் தேசத்தை அடைய வேண்டியதாகில் எம்மை விடாதே வர்த்திப்பாயாக என்று சொல்ல கேட்ட குமாரன் சொல்லுவான். இந்த மாதிரி அசனி வேகை சொல்கிறா. இவ என்ன சொல்கிறா, இந்த உத்தரஸ்ரேணியில் வந்து அணிலவேகன்னு ஒரு வித்யாதரன் இருக்கிறான், அவன் வந்து ஸ்ரீபாலகுமாரனோட துவேஷி அவன், அதனால் அவனால் ஸ்ரீபாலகுமாரனுக்கு எந்த ஒரு கஷ்டமும் வரக்கூடாது, அப்படி எந்த ஒரு அபாயமும் இல்லாமல் அவரை கூட்டின்வா அப்படின்னு அசனி வேகன் சொல்லி எங்களை அனுப்புனார். அதனால தான் நாங்கள் இங்கே வந்தோம், உன்னை வந்து வித்யுத் வேகை காதலிக்கிறா, நீ எந்த ஒரு அபாயமும் இல்லாமல் உன் தேசத்தை அடையணும்னு நினச்சின்னா எங்களை விடாத, எங்களோட வா வா அப்படின்ற வர்த்திப்பாயாக எங்களோட இரு அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டுட்டு குமாரன் என்ன சொல்கிறாரு, உபநயன காலத்து என்னால் மாத்ரு பித்ரு நியோகத்தால் அல்லது விவாக கிரியை செய்யேன் என்ற விரதம் சங்கல்பிக்கப்பட்டது என்ன கேட்டு காமோத்தீபனமாகிய இங்கித சேஷ்டிதங்களினாலும் அனுராக ஹேத்துவாகிய புராண கதைகளாலும் அவனது சித்தம் சலிப்பிக்க முடியாமையால் வித்யுத் வேகை தன் ஆப்த பந்துக்களை கொடுவருவான் வேண்டி குமாரன் இருந்த பவனத்து கவாட்ட புடத்தினை தனது வித்தியால் அடைத்து சிறை செய்து போயினள். இதுக்கு ஸ்ரீபாலன் என்ன சொல்றாரு, எங்க அப்பா அம்மா இல்லாம விவாக கிரியை செய்ய மாட்டேன், நான் விரதம் எடுத்துருக்கிறேன், அதனால அவங்க இல்லாத நான் வித்யுத் வகையெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த வித்யுத் வகை தன்னால் முடிந்த வரைக்கும் எந்த காம சேஷ்டைகள்லாம் பண்ணுது, அதுக்கு தோதா இருக்கிற புராண கதையெல்லாம் சொல்லுது, எதை சொல்லியும் ஸ்ரீபால சித்தம் சலிக்கவே இல்லை, அதனால் தன்னோட பந்துக்களை கூட்டின்னு வரலான்ட்டு தன்னோட ஆப்த பந்துக்கள்லாம் கூட்டின்னு வந்து முயற்சி பண்ணலான்னு நினைக்கிறாங்க போல இருக்குது. அதனால் இந்த குமாரன் இருந்த பவனத்தை கவாட்ட போட்டத்தினைன்னா தெரு கதவு அதாவது வாசல் கதவை அடைச்சிட்டு கவாட்ட புடத்தினை தனது வித்தியால் அடைத்து தன்னோட வித்தியால் வித்யாவால் அடைச்சிட்டு ஏறக்குறைய ஸ்ரீபாலனை அந்த வீட்டில் சிறை செஞ்சு வச்சுட்டு போயிடுறாங்க. குமாரனும் அங்கே நிலாமுற்றத்து தன் இரத்த கம்பளத்தால் போர்த்து கொண்டு நிதிரை பண்ணினன். அவ்வளவில் பேருண்டம் என்பதொரு பட்சி மாம்சம் என நினைத்து கம்பளத்தினோடு கூட குமாரனை எடுத்து கொண்டு போகி சித்தக்கூட ஜினபவனத்து சைத்திய விருட்சத்தின் மேல் வீழ விட்டு போயிற்று. அப்போது அந்த அடைப்பட்டு இருக்கிறார் இல்லை அந்த பவனத்தில், இவர் போய் நிலாமுற்றத்தில் தன்னோட ரத்தன கம்பளத்தில் போத்துக்கிட்டு படுத்துக்கிட்டு இருந்தாராம். அப்போது இந்த பேருண்டம்ன்ற பட்சி அதான்
அந்த பற்று வந்து இந்த ஸ்ரீ புராணத்தில் கீழே போட்டிருக்குது. என்னன்னா, உயிரோடு இருக்கிற பிராணியை சாப்பிடாதான். அது அதே உயிரோடு இருக்கிற பிராணியை சாப்பிடாதான். அது இந்த ரத்தன கம்பளம் போத்துன்னு படுத்துட்டுருக்கவே ஏதோ ஒரு பெரிய மாம்ச துண்டு இருக்குதுன்னு நினச்சிக்கினா அது தூக்கின்னு போயிருக்குது. தூக்கிட்டு போனது இவன் உயிரோடு இருக்கிறான்றதை பார்த்துட்டு அது என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதனால் சித்தக்கூடத்தில் ஜினபவனத்தில் சைத்திய விருட்சத்து மேலே விட்டுட்டு போயிட்டான். அது குமாரனும் அதனின்று இழிந்து ஸ்நான விசுத்தனாகி சுகந்தி புஷ்பாதிகளை கொண்டு பூஜிப்பான் வேண்டி ஜினபவனம் அடைந்து பிரதட்சிணம் பண்ணுதலும் திருக்கதவு தானே நீங்குதலில் விஸ்மித்தனாகிய குமாரனும் புக்கு ஜினபதி பிரணாமபி அர்ச்சன ஸ்தவனம் பண்ணிய பின் கவாட்டம் தானே நீங்குமது ஒரு வித்யாதர கன்யகை விவாகோத்சவத்திற்கு ஆதேசமாதலில் அதனை பரீட்சித்திருந்தான் ஒரு வித்யாதரன் குமாரனை எடுத்துக்கொண்டு போகின்றவன் மனோரம விஷயத்து சிவங்கர நகரத்து ராஜா அணிலவேகன் தேவி காந்தவதி இவர்களுக்கு புத்திரவதி போகவதி என்பாள். இது போய்கிட்டே இருக்குது, கொஞ்சம் இங்கே நிறுத்திட்டு கதையை சொல்லிக்கலாம். இந்த மாதிரி எடுத்துகிட்டு போய் சித்தக்கூடத்தில் விட்டுட்டு சைத்திய விருட்சத்து மேலே விட்டுட்டு போயிடுச்சு இல்லையா, குமாரன் அதுலேருந்து விருட்சத்துலேருந்து கீழே இறங்கி வந்து ஸ்நான பானெல்லாம் பண்ணி சுத்தமாயிட்டு சுகந்த புஷ்பங்களை எடுத்துக்கிட்டு ஜினபவனை அடைகிறாரு பூஜை பண்ணலான்ட்டு. போயிட்டு ஜினபவனத்தை அடைஞ்சு பிரதட்சிணம் பண்ணால் அடைச்சிருந்த கதவு தானே திறக்குது. அப்படியே ஆச்சரியமாயிடுது இருக்கு ஸ்ரீபாலகுமாரனுக்கு. போய் கோயிலுக்குள்ளே போயிட்டு ஜினபதி ஜினேஸ்வர பகவானை பிரணாம் வந்தன பண்ணி அர்ச்சனை பண்ணி ஸ்தவனம் அவரை பற்றி துதி பண்ண பிறகு துதி பண்ணுறார். அப்போது கவாட்டம் தானே நீங்கும்மது ஒரு வித்யாதர கன்னிகை விவாகோத்சவத்துக்கு ஆதேசமாதலில், அதாவது இந்த கோவில் கதவு தானே திறக்கிறது அப்படின்றது ஒரு வித்யாதர கன்னிகைக்கு அது ஒரு விவாக ஆதேசமாக ஒரு நிமித்தம் இதுக்கு தான். என்னென்னா, யார் வந்து இந்த கோயில் முன்னாடி நிற்கும்போது கதவு தானாக திறக்குதோ அவனுக்கு அந்த வித்யாதர்ம மங்கையோட கணவன் ஆக போகிற கட்டளை இருக்குதான். அதுதான், அதை சோதிக்கிறதுக்கு தான் அங்கே ஒரு வித்யாதரன் உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறான். இந்த கோயிலை யார் வந்து நிற்க போகிறாங்க, யாரை பார்த்து இந்த கதவு திறக்க போகுது, எடுத்துன்னு போய் அந்த வித்யாதர மகளிருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அங்கேயே ஒரு வித்யாதரன் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அவன் இப்போ ஸ்ரீபாலகுமாரன் வந்து கதவு வச்சு கையை வைக்கிறதே கதவு திறந்ததை பார்த்துட்டு அவரை தூக்கிட்டு போகிறான் இந்த மனோரம விஷயத்து சிவங்கர நகரத்து ராஜா, மனோரம நாட்டில் சிவங்கர நகரத்து ராஜா அணிலவேகன், இந்த அணிலவேகன் தான் துவேஷி அவங்ககிட்ட இருந்து காப்பாற்றுறதுக்கு தான் நாங்கள்லாம் இங்கே வந்தோன்ட்டு அந்த அனங்க பதாகி சொன்னால் இல்லை, அந்த அணிலவேகன் நாடு பொழுது. மனோரம விஷயத்து சிவங்கர நகரத்து ராஜா அணிலவேகன் தேவி காந்தவதி இவர்களுக்கு புத்திரி போகவதி என்பாள். அவள் ஆகாச ஸ்பட்டிக நிர்மித்தமாகிய பவனத்து நிலா முற்றத்து நிதிரை பண்ணுகின்ற அந்த வித்யாதர கன்யகையை காட்டி இவள் யார் என்றலும் குமரன் இது பயங்கரமாகிய மகாநாகம் என்றலும் அவன் குமாரனை கொண்டு சென்று வித்யாதரனுக்கு காட்டி இவன் நம் பெண் பிள்ளையை விஷமகாநாகம் என்றனன் என்றலும் ராஜாவும் மிகவும் கோபித்து இவ்வண்ணம் சொல்லிய இவனை கொண்டு போகி மனுஷ கோச்சரம் இல்லாத வன ககனத்துள் இட்டு வருவாயாக என்று நியோகிக்க வித்யாதரனும் கொடுபோய் உத்தர திக் பாகத்து மனோகர நகரம் சமீபமாகிய ஸ்மசான பிரதேசத்து சீத வேதாள வித்தியால் குமாரனை ஒரு விருத்த வடிவனாக பண்ணி வைத்து போயினன். இந்த வித்யாதரன் குமாரனை தூக்கின் போறானா, இவன் அந்த நாட்டு ராஜாவோட பொண்ணு
போகவதின்றவ ஆகாசமத்தில் நிர்மி ஸ்படிகத்தில் நிர்மிச்சிருக்கிறா, அரண்மனையில் நிலா மட்டத்தில் தூங்கிட்டு இருக்கிறா. அவளை காமிச்சு இது யாருன்னு கேட்டதும் ஸ்ரீபாலகுமாரன் வந்து இது பயங்கரமான மகாநாகம்னு சொல்கிறாரு. உடனே அவன் ஸ்ரீபாலனுக்கு கூட்டிகிட்டு போய் வித்யாதர ராஜா கிட்ட காமிச்சு இவன் நம்ம பெண்ணை விஷமகா நாகன்னு சொல்கிறான் அப்படின்னது ராஜாவுக்கு ரொம்ப கோபம் வந்துடுது. இந்த மாதிரி சொன்னவனை கொண்டு போய் மனுஷ கோச்சரம் இல்லாத மனுஷ நடமாட்டமே இல்லாத வனககணத்துள் ககணம் காடு வனககணம் பயங்கரமான அடர்ந்த காட்டில் இட்டும் போய் விட்டுட்டு வந்துடு அப்படின்னு கட்டளையிடுறாரு. வித்யாதரனும் எடுத்துன்னு போய் உத்தர திக்கு பாகத்தில் இருக்கிற மனோகர நகர சமீபத்தில் இருக்கிற மசான பிரதேசத்தில் ஸ்மசான பிரதேசத்தில் சீத வேதாள வித்தியால் சீத்தல வேதாள வித்தியன்னு போட்டிருக்குது, சீத்த வேதாள வித்தியன்னு போட்டிருக்குது. இந்த புத்தகத்தில் ரெண்டும் ஒரே வித்தியை தான் பொழுது. அந்த வித்தியால் குமாரனை ஒரு விருத்த வடிவனாக பண்ணி வைத்து போயினன் ஒரு கழவனை ஆக்கி அந்த வித்தியை தன்னோட சீத்த வேதாள வித்தையால் ஸ்ரீபாலகுமாரனை கழவனை ஆக்கி அந்த காட்டு மசான பிரதேசத்தில் விட்டுட்டு போயிடுறான். இன்றைக்கி இதோட நிறுத்திக்கலாம், அடுத்த பதிவில் தொடர்ந்து பார்க்கலாம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.